சினிமாவோட ஆஸ்கர் நாயகனா பார்க்கப்படுற யார் ரஹ்மான் மறுக்குமா நெஞ்சம் அப்படின்ற இசை நிகழ்ச்சி சென்னை பனையூர்ல கடந்த ஆகஸ்ட் 12 நடத்த திட்டமிட்டிருந்தாரு. ஆனா மழையின் காரணமா அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி செப்டம்பர் 10 நடக்கும் அப்படின்னு முன்னாடி ரசிகர்கள் வாங்கிய டிக்கெட் செல்லுபடி ஆகாது அப்படின்னு ஏ.ஆர் ரஹ்மான் அறிவிச்சாரு. அதையடுத்து சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்தது. இதுல 25,000 பேர் மட்டுமே கலந்துக்க முடியும் அப்படின்ற நிலையில 50,000 மேற்பட்டவங்க கலந்துகிட்டு தள்ளுமொழி ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கான அடிப்படை வசதி எதுவுமே இல்லாம ரசிகர்கள்லாம் சிரமப்பட்டாங்க. இதனால ஏ.ஆர் ரஹ்மானோட இந்த இசை கச்சேரியில மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டு இந்தியாவிலேயே இது மாதிரி பிரச்சனை ஏற்பட்டது இல்ல அப்படின்ற பேர் வந்துருச்சு. ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் மக்கள் கேக்குறாங்க, ஏன் ஏ.ஆர் ரஹ்மான் இத பத்தி பேசல, அவருக்காகத்தான் நாங்கெல்லாம் வந்தோம், அவரை மட்டுமே தான் நாங்க குறை சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால திடீர்னு பிரச்சனை ஏற்பட்டு பல மணி நேரம் கழிச்சு ஏ.ஆர் ரஹ்மான் கடமைக்காக கோபத்தோட இதுக்கு நானே பலியாடா இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருக்காரு. அவர் சொன்னது சந்தோஷமா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படுறதில்ல. இவ்வளவு பெரிய மனிதர், இதுவரைக்குமே இவர் மேல எந்த குறையும் வந்ததில்ல, ஏன் திடீர்னு இப்படி காசுக்காக ஏ.ஆர் ரஹ்மான் மாறி இருக்காருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இருக்க மியூசிக் டைரக்டர்கள் மற்றும் இளையராஜா ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது ரசிகர்கள் எப்படி வருவாங்க, எங்க உட்காருவாங்க, அவங்களுக்கான வசதிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டுதான் ஒப்புக்கொள்வாரா? இவ்வளவு வருஷம் பல நாடுகள்ல நிகழ்ச்சி நடத்தி ஏ.ஆர் ரஹ்மானுக்கு இது தெரியாதா, என்ன ஆயிடுச்சு, ஏன் இப்படி மாறிட்டாருன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த விஷயத்தால மக்கள் கொந்தளிச்சதை தெரிஞ்சுகிட்ட ஏ.ஆர் ரஹ்மான் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல இசை நிகழ்ச்சியில பங்கேற்க முடியாதவங்க தங்களோட டிக்கெட் நகலை மெயில் அனுப்புங்க, அசாதாரண சூழ்நிலையால நிகழ்ச்சியில பங்கேற்க முடியாதவங்க உங்களோட குறைகளோட மின்னஞ்சல் முகவரிக்கு பகிரவும், எங்களோட குழு விரைவில் பதிலளிப்பாங்க அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. ஓகே, இந்த கான்செர்ட்ல நடந்த குளறுபடிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏ.ஆர் ரஹ்மான் என்ன செஞ்சிருக்கணும் இல்லனா அந்த டீம் என்ன செஞ்சிருக்கணும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சீரியல் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா AG மாடர்ன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.